நண்டு. இதில் வந்து 1 கிலோ அளவிலான 4 நண்டுகள் இருக்கு. இப்போ நண்டு சமையல் செய்ய போகிறோம். நண்டு கிரேவி, அதுக்காக ஆனியன், கொரியன் லீஃப், சாரி கொரியன் லீஃப், இது தக்காளி பொடி பொடியா நசுக்கி மிக்சில கட் பண்ணி வச்சிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாமளே அரைச்சி வச்சிருக்கோம். வாங்க சமைக்கலாம். நண்டு சமையல் செய்ய ரொம்ப முக்கியமானது அடுப்பு பத்த வைக்கிறது. ஏன்னா சமையல் ரொம்ப முக்கியமானது இதுதான். இது வந்து கடலை எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய். அஞ்சு தேக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம். என்கிட்ட எண்ணெய் ஜாஸ்தி இருக்கு, நாங்களே ஆடி வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணா நீங்க கம்மியாக கூட ஊத்திக்கணும்னா ஊத்திக்கலாம், அளவுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா அதை காய விடணும். கொதிக்குது பாருங்க, எண்ணெய் கொதிக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ இது என்ன, சோம்பு, சோம்பு, சோம்பு கொஞ்சம் போடுங்க. ஆனியனும் கருவேப்பிலையும் அதில் போடுறோம். பொட்டச்சி பாருங்க, மூணு வெங்காயம் போட்டிருக்கோம் நாங்கள். நீங்களும் வெங்காயம் நல்லா போட்டால் டேஸ்ட் நல்லா வரும். Thank you.
இஞ்சி பூண்டு வெயிட் போடுறோம், 3 டீஸ்பூன் போட போகிறோம். 1, 2, 3 போட்டு திரும்பினாலாம் நம்ம வதக்கிறோம். அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்ச அந்த தக்காளி போட்டுக்கலாம். மொத்தம் நாங்கள் எத்தனை தக்காளி போட்டுருவோம்னா 3 தக்காளி போட்டுருவோம். நல்லா பெரிய சைஸ் தக்காளி. ஏய், இனி கைய தட்ட உண்டாச்சு உலகம், ஏய் இனி உலகம், உள்ளாலா உள்ளாலா உள்ளாலா. வாவ், அருமையான வாசனை வருது இப்பவே. இது நன்றாக வதங்குற அளவுக்கு நாம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. இந்த அடுப்புக்குள்ளே போகிறதுக்காக இந்த நண்டுங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. ப்ளூ கலர் நண்டு வாங்க, இது ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ப்ளூ கலர் நண்டு தான் வந்து டேஸ்ட் ஜாஸ்தியா வரும். நீங்க இது வறுபடும் போது பொன்னிறமா மாறி அது ஒரு பிங்க் கலர் வந்துடும். அது நான் இது முத முறையா பார்க்கும்போது இது கண்ணுனே நினைச்சிருந்தேன். அதான் தெரியுது, அது வந்து மச்ச மாதிரி அது ஒரு அடையாளத்துக்காக வச்சுக்கிட்டு இருக்கு அந்த கையில. பாருங்க, நண்டு வந்து உள்ள போடுறோம். இதுல வந்து ஒரு நண்டே 1 கிலோ வர்ற அளவுக்கு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டுருந்தா சுத்தியை வச்சுதான் உடைச்சிருக்கணும் போல இருக்குது. அதை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. இது எப்படி இருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது நம்ம தனியாக செய்கிறோம்னாக்கா இதை மட்டும் நீங்கள் வச்சு நண்டு ரசம் கூட செய்யலாம். நீங்கள் இதெல்லாம் இந்த கொடுக்கலாம் தனியாக உடச்சி வச்சுருந்து நீங்கள் இதை மட்டும் போட்டுக்கணும், நண்டு ரசம் செஞ்சிருக்கலாம். நம்ம கிரேவி செய்யறனால எல்லாமே ஒன்றா போட்டு செய்யும். நான் அடுத்த வாரம் நம்ம சேனல்லே வந்து நண்டு ரசம் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஒரு தனியாக போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும், சேஞ்ச் ஆகி வந்து பிங்க் கலர்ல வரணும். அது ப்ளூ கலர் அந்த இதெல்லாம் போகணும். போயிட்டு அது போட்டு பிங்க் கலர்ல வந்துடும். அது கொஞ்சம் கொஞ்சமா அது வேக வேக வேக. இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட போறோம். மிளகாத்தூள் இருமா வந்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் நல்ல ஆன்டிபயாட்டிக், தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. நாங்க 1 டீஸ்பூன் போட்டுக்கோம்.
ரொம்ப நல்லது. நீங்க எதை செஞ்சீங்கனாலும் நீங்க மஞ்சள் சேர்க்கறது வந்து உடல் நலத்துக்கு அவ்வளவு ஆரோக்கியத்துக்கு நல்லது. தனியாத்தூள் இப்போ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போட்டுருவோம், 3 டீஸ்பூனா 2 3 3 டீஸ்பூன் தனியாத்தூள். தனியாத்தூள் போட்டோம்னா வர மனமே அலாதியா இருக்கிறது. அடுத்து நம்ம வந்து கல்லுப்பு சேர்க்கணும், சும்மா அந்த அளவுக்கு ருசிக்காக, அந்த அளவுக்கு ருசிக்காக. உப்பில்லா பண்ணும்போது குப்பையிலே, ஆனால் உப்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு தெரியும். தூத்துக்குடியிலிருந்து வந்த நண்டு, தூத்துக்குடியிலிருந்து வந்த உப்பு ரெண்டும் வந்து திரும்பி ஒன்றாக சந்தேகிக்குது. அந்த கடல்லேருந்து ரெண்டும் தனித்தனியாக எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டுக்கு ஒன்றா வந்து சங்கமிக்கிறது. ஏன்னா அந்த நண்டு நாங்கள் வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தன் மூலயமா தூத்துக்குடியிலேருந்து தான் வாங்கணும்னு சொன்னாங்க. தூத்துக்குடியிலிருந்து பிடிக்கப்பட்ட நண்டு, தூத்துக்குடியிலிருந்து வந்த உப்பு ரெண்டும் வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து முத்தமிட்டு தங்களை தழுவி கொள்கிறது. அங்கே தண்ணி இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றணும். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுமா, ஏன்னா நண்டு தண்ணியில் தானே வசிக்கும், அதனால அதையும் சேர்த்து கொடுத்துருவோம். மூழ்கலையே மூழ்கிடுச்சா, அவ்வளோதானா, மூழ்கவே இல்லையே. கிரேவி மாதிரி வேணும், இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றினா நல்லா வேகணும்னு நினைக்கிறேன். போதுமா, இன்னும் கொஞ்சம் நாங்களும் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறது, அதனால கொஞ்சம் திணறிட்டு வேற ஒன்றும் இல்லை. இதில் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அது வந்து நல்லா வேகிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அது வேக வேக தான் சுவை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா வேகட்டும், கொடுக்கலாம். வெளியே நிட்டுது, தண்ணிக்கு வெளில தான் அதிகமாக சுத்தம் போல இதுங்களாம். சரி, ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாமா. தட்டு போட்டு மூடிடுமா. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை திறந்து பார்த்துடலாம். வாவ், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஒரு டீஸ்பூன் என்னது, மிளகுத்தூள் தானே, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது எதுக்கு, நான் சளி இருந்தால் இருக்கும், நண்டே சூடு, இதுக்கு மேலே மிளகா. வாசனை நல்லா இருக்குது, காரம் எப்படி இருக்குது இல்லையா, பட் ஓகே டேஸ்ட் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக இதுவரையும் நண்டு நாங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்டுக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் ஏன் நாம் செஞ்சு சாப்பிட்டா அப்படின்ற ஐடியாலாம் அந்த செஞ்சுருக்கோம். இது மட்டும் நல்லா வந்துடுச்சே, வார வாரம் ஆற வாரம். ஜூஸ் நல்லா இறங்கிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோரியண்டர் லீஃப் போட்டுருணும், இன்னொன்று கொஞ்சம் கொதிக்கொள்ளலாம், கிரேவி நல்லா வரும்.
நல்லா அருமையா இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல இறங்கிடலாம். தண்ணி கொஞ்சம் சுண்டட்டுமே, விட்டுரு விட்டுரு, நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து கிரேவி தான் சாப்பிடுவோம், ஸோ அது மட்டும் இருக்கட்டும். அத்தட்டு கொம்பு எங்கன்னா ஒழுங்காக உள்ள வைக்கிதா பாரு, எடுத்து உள்ள தட்டு அது. ஆ அப்படி, ஓகே ஓகே ஓகே, முடி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இல்லை ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அருமையான நண்டு ரெடி, சாப்பிடலாம். எடுத்துடலாம். சாதம் ரெடியாக இருக்குது, அதுக்கு கிரேவிக்கு கொஞ்சமாக போடு பசங்களுக்கு கொஞ்சமாக போடு. நண்டு நல்லா சாப்பிட்டோம். மணக்க மணக்க ஒரு துவையல், மணக்க மணக்க ஒரு பொரியல், வா வா வா. டெஸ்ட் பண்ணி பாப்போமா, வாங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம், உட்காருங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. நீ அழகா இருக்க, இப்படிக்கா திரும்பி உட்காரு, அப்பா பக்கம் திரும்பி உட்காரு, சாப்பிட்டு பாக்கலாமா. எடுத்து ஊட்டுங்க தம்பிக்கு. நண்டோட கை அழகா இருக்காங்க, அதெல்லாம் கை வைக்க கூடாது, அம்மா ஊட்டி விடுவாங்க. பாருங்க கறி பாருங்க, சாதத்துல சேர்த்துச்சாமா. கடையில சாப்பிடுறத விட சுவை ரொம்ப அருமையா இருக்கு. சான்ஸே இல்லைங்க. இந்த ஒரு முறை நீங்க வீட்டில் செஞ்சிட்டீங்கன்னா ஃபிஷ்ஷோ மட்டனோ இல்லை கோழிக்கறியோ கேட்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. இதில் வேற எந்த இதுலையும் இவ்வளோ டேஸ்ட் இருக்க வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்க சதையெல்லாம் அப்படி பூ பூவா பூ பூவா வருது பாருங்க. அதோட நம்ம கிரேவியோட சாதத்து பண்ணும் ஹேவ்சம் ஃபேன்டாஸ்டிக் பா, சான்ஸே கிடையாது. வேற எந்த இதுலயும் கடல் உறவுகளோட அரசன் எதுன்னு கேட்டீங்கன்னா நண்டுதான். இதே மாதிரி நண்டு வந்து உங்க வீட்டுல நீங்க செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அதே நேரத்துல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நம்ம கபீஷ் வீடு சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்க செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை.